நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எவனோ ஒருத்தர் லால் பாயவானே. உயிர் போயிடும் அத்தரியுமோ? ஆச்சாரம் இருக்கு, அத மறந்துடாதடா. ஆச்சாரம் என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல வழின்னு அர்த்தம். அந்த நல்ல வழி மேல எதுக்கு பழி போடுறேன்? போங்க. ஓய் பஞ்சு, பார்த்தீரா நேத்து வளைச்ச காணா என்னமா பேசிட்டு போறான். அவனை சொல்லி குத்தவில்லை, அவன் தோப்பனால் அவனுக்கு மீதளிக்க விட்டது தப்பு. அத முறுக்கு சதா பேசிட்டு இருக்கான். ஓய் பஞ்சு சுப்பு, என்ன இவனை எப்படி வரப்படாது? முதல்ல வார்த்தை போய் எல்லாத்தையும் சொல்ல. பாத்தலடி, அங்க பசங்களை ஆட விட்டுட்டு வாத்தியார் இங்க வந்து வாய போலாம் நின்று தூங்கிட்டு இருக்க. சும்மா விடாதடி, பாத்துட்டே இரு. இப்ப என்ன பண்ற பாரு, தூக்கமா தூக்கம். தூங்கலா தூங்குற. என்ன இங்க வந்து கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு இருக்க? தூக்க கிழக்கத்துல மூகிலு பிசா சொல்லு பயந்துட்ட. உன்ன பார்த்த பிறகுதான் நரிமுகத்துல முடிச்சிருக்கேன்னு புரிஞ்சின்ற. நரிமுகத்துல இல்ல மாமா, கரிமுகத்துல முடிச்சிருக்கேன். அப்படின்னா என்ன காணும்? நடுவு ஜாமத்துல நாய் ஊழியர் மாதிரி காதல வந்து கத்துட்டுச்சு. என்ன காணும்? பள்ளி இல்ல, என்ன சிரிப்பு வந்துருக்கு என்னைக்கு கண்டுச்சு. அறிவு இருக்கா? ஐயனார் எனக்கு சரி, உடம்பு இருக்கு இவருக்கு சரி. பையனார்னு வச்சுப்போம்,
அதுவா முக்கியம். ரெண்டு பேர் முகத்துல மூக்கி அது தெரியறது நேக்கு மூக்குக்கு கீழே குழைச்சு பூசினா வீசையாதுங்கானு சாணம் முளைக்கணும். ரெண்டு பேர் முகத்திலேயுமா? ஆமா. இது யாரு செஞ்ச வேலை? இந்த அப்துல் காலத்துல ஒழுங்கா கோலம் போட தெரிஞ்சதான் அந்த கங்கா ஒட்டிதான். அவதான் நம்ம முகத்தை இந்த கோலத்தை போட்டிருக்கான். எங்க முகத்திலேயா கரிய பூசலே? முகத்துல கரிய பூசறேன், முகத்துல கரிய பூசறேன். அப்படி பூசல நான் பஞ்சு இல்ல. என்ன பாளையத்தான் ஏஞ்சாமி? உனக்கு பொண்ணு பாக்க போனியே, என்னடாச்சு? அதையாஞ்சாமி கேக்குற. பொண்ணு பாக்க போனா வாசல்ல ஒரு வயசானமா நின்னுந்தாங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணு இல்லங்க, பொண்ணு பாக்க வந்திருக்க அப்படின்னு சொன்னேன். உன்ன அந்தம்மா குழந்தை மாதிரி வைக்கப்பட்டு உள்ள ஓடி போயிட்டாங்க. அந்த அம்மா ஏண்டா உள்ள ஓடினாங்க? அப்புறம் தெரிஞ்சது அந்த அம்மாதான் பொண்ணா. அட கிரகச்சாரமே. அப்புறம் அப்புறம் என்ன? அங்க எடுத்த ஓட்டம் ஆள பார்த்தோன்னு அங்க யார பாக்க நின்ன? அதாஞ்சாமி சின்பாட்டம் மூசுண்டமா தான் அணில. அணில ஓனான விஷயத்த சொல்ற. அந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னாங்க. சரி வந்த காலம் அதே போய் பாத்தலாமேன்னு அங்க போய் பார்த்தேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இதே முடிச்சலான்னு பாயில உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கையில மோர்த்தன வந்தா கபால்னு பாஞ்சு வாங்கினேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஏங்கோ உங்க புள்ள வரலையா அப்படின்னு கேட்டா. புள்ளையா அப்படின்னு? ஆமாங்க. நீங்க தானே மாப்பிள்ளைக்கு அப்பா அப்படின்னு கேட்டா சாமி. ஐயோ அப்புறம்? அப்புறம் என்ன, ஏற்கனவே சொன்ன வயசான கேஸ் அதான் நம்ம கறிட்டுன்னா அதையே பேசி முடிச்சுட்டேன். பக்கத்தாத்துல பஞ்சு இருக்காரு அதுக்கு அவர் என்னங்கானு சொல்லணும். பசுமாட்டுக்கு புண்ணாக்கு பதிலா புழுந்து வைக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையா காணும். சங்கீதம் கேட்டா பசு நன்னா பால் கறக்கும்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காத்தால பஞ்சு பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் பாட ஆரம்பிச்சேன். நானும் சொம்ப எடுத்துட்டு பால் கறக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். என்ன இருந்தது? அப்படின்னு ஒரு உதை எடைக்கு எடை சதபிக்கிற மாதிரி. ஓய் பஞ்சு வராருங்கானு? அவன் கொடுமை தாங்காம தானே நான் இங்க வந்தேன். அவன் இங்கேயும் வரானே? ஓய் நீ கவலைப்படாது, நீ ஒளிஞ்சுப்போ. அந்த பையன் வந்தானே பார்த்து பாராம போயிடுவான். இங்கேதான் நின்னுப்பான். இதுக்கு முடிஞ்சாக்குறியா இந்த முள்ள இங்க போட்டு போடும். ஆமா போடும். தாண்டி பார்த்து வரும். மாடிக்கிட்டு மாடிக்கிட்டு எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். கைதைகள் நாய்கள் இவன் உன் கண்ணே தெரியல. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த முள்ளே ஆயுதம். பாடியம்மா அடாடா பார்த்து வரப்படாதா, நானே எடுத்து விட்டுருப்பேன். சாமி நீங்களா? அடாடா ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவசரத்துக்கு பேரம் இல்லை. என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்கேன், என் தலைய பிடிச்சுக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. எங்க ஆத்துக்காரிக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் என் குடுமையை கெடுத்துருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு. சாமி ரொம்ப ரொம்ப கும்பிடுறேங்க. அம்மா உன் பேர் என்ன? என் பேரு பவுனு. பவுனா? நீ புலிங்கி நடக்கிறது கோபுஜால் மாதிரி இருக்கு. காதலுக்கு தூது வந்த முள்ளே நல்ல கிழவியா பார்த்து குச். என்னடா அது முள்ளு? பார்த்து வரப்படாது, கண்ணு தலையில இருக்கு. தரையில முள்ள இருக்க. போறால அம்மா ஒரு நாட்டு கட்ட நல்ல ஐட்டம். யாரு அவ? தெரியாது. அவதான் என் பொண்ட. பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.
டேய் அங்க பாரா நம்ம செங்கமலம் இன்னைக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கல்ல டிரஸ் கூட பிரமாதம்டா அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு சொல்லு பாப்போம் பாத்துட்டா போச்சு ஆறாதான் விடும் அவன் வர்றா பத்து காசு பைத்தியம் அவன் கையில பத்து காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான் அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லுவானா ஓகே சொல்ல வைக்கிறேன் டே பத்து பைசா இங்க வா அது ஒரு கால செங்கமலம் நேர அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாத்துட்டு சொல்றியா பத்து பைசா உனக்கு எத்தனை பாத்துறேன் இந்த பத்து பைசா நீ பிழைக்க மாட்டேன் போ என்ன பாவாடை காணும் என்னடா மோப்ப முடிக்கிற நாய மாதிரி சுத்தி சுத்தி வர என்ன சொல்லு நான் சொல்றேன் இப்படி நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு பத்து பைசா இந்த நல்லா வாங்கி கட்டிட்ட போல் இருக்க என்ன பாவாடை கட்டிருக்க ப்ளூ தானே எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க எப்படிங்க ஐடியா வருது இப்படி வா ஓய் பத்து காசு இவன் கிட்ட பத்து பைசா கொடுத்தா என்ன வேணா செய்வான் அப்படிங்களா பாரு ஓய் நான் பத்து காசு தரேன் உன் பையில இருக்கிற காசு எல்லாம் குடுக்கறியா பத்து பைசா இந்த பாத்தியா பாவம் கொடுத்துருங்க அங்கதான் கஷ்டமே இத சும்மா கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான் இதோட பத்து பைசா கொடுத்தாதான் இதை வாங்கிக்குவான் பாரு இந்த எடுத்துக்கோ பத்து பைசா சொல்லல இப்போ எடுத்துக்கோ இனிமே நம்ம காதலுக்கு தூதுவன் இவர் தான் பத்து பைசா பத்து பைசா பத்து பைசா பின்னழகை காண இரு கண்கள் போதாகோ கண்ணியம்மா என்னையா கூவுற நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்காவது உன் காதுல விழுந்ததே யோ முதலாளி பொண்ணு நோட்டு விடுறதே இல்லாம இப்ப ஏன் கேட்டி வந்துட்டியா சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா அந்த மாதிரிதான் காதல் கண்ணியம்மா சக்கராலையில பேசுனா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்த நல்ல சந்தர்ப்பம் நாம ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கோம் கண்ணியம்மா நான் இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் ஓஹோ என்ன மாமாங்கிறியா உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கியே கண்ணி அதான் பக்கத்துல வந்துட்டல இன்னும் என்ன மாமா மாமா கண்ணி எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன் புடவையும் துவைச்ச சரி ஜாக்கெட்டு சரி பாவாடை கட்டியிருக்க பனியன் யாருது மாமா 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 யாரு மாமா எங்க இருக்கான் ஓஹோ தண்ணிக்குள்ள இருக்கானா எப்ப பார்த்தாலும் ரெட்டரத்திலேயே பேசிக்கிட்டு குறும்பு காரி
பொண்ணு அப்படியே கட்டி புடிச்சு கட்டி புடிச்சு எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும்னு சொன்னான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும் நான் எதிர்பார்க்கல. யாரியா நீ? நான் தான்டா கண்டியம்மா மாம. இவ்வளவு நேரம் வர எங்கயா இருந்த? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள என்னயா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜலசமாதியில இருந்த. நானும் பல சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஜலசமாதி பார்த்தது இல்லையே. பாரு, சொக்கி, எல்லாருக்கும் நல்ல காலம் நடந்துதான் வரும். உனக்கு சைக்கிள்லயே வந்திருக்கு. என்னையா ஓசிக்கிறாக்கி, இன்னைக்கு தண்ணி போடாமே வளர்ற? சில்ற பயல்களுக்கு சில்ற சில்றையா சாராயத்தை வித்து நீ என்னத்த கண்ட? ரெண்டு பீப்பா சாராயம் மொத்தமா இப்ப எனக்கு தேவைப்படுது. கைவசம் இருக்கா? என்னைக்கும் இல்லாத திருநாளா ரெண்டு பீப்பாவா? அதானே வேணாங்கிறது. நீ விக்கிறவா நான் வாங்க வந்தவன், இருக்கா இல்லையா? இருக்கு. பணத்தை எடுத்துக்கோ, சரக்க கொடுத்து அனுப்பு. ஒரு 200 போடுறது. ரெண்டு பீப்பாவுக்கு தான் பணம் கொண்டு வந்திருந்தேன். ஓசியில குடுக்கறியா? குடி. சுபா, எதுக்கியா ரெண்டு பீப்பா சாராயம்? சொல்ல மாட்டேன், நான் ஸ்டெடியா இருப்பேன். நீ குடிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? குடிக்கும் போது மட்டும்தானா, மத்த நேரத்துல நீ எப்பவும் அழகுதான். இந்தா குடி. இம்பிட்டு குடிச்சிட்டே இப்ப சொல்ல, எதுக்கியா ரெண்டு பீப்பா? சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். சுபையா, நீ சொல்லலனா அப்படியே உன் கிட்ட வந்து, ஐயோ சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். உன்ன கட்டி புடிச்சி சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். ஒரு முத்த குடுக்கலாம்னு இருக்கேன். அப்பவும் நான் சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். ஐநூறு குடிமக்களே, நீங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து கள்ள ஓட்டு போடுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஓஹோ, முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க. எது, தொழிலே தானே? சரி சரி, அடிக்கடி தொழில் மாறும் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முதலாளி ஐயா சாராயத்தை அனுப்பிச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு நாளும் குடிக்கலாம், ஆனா நாங்க 200 ரூபா தான் தருவோம். வாங்க வாங்க, வரிஞ்ச வாங்க, ஒவ்வொரு தடவை வாங்கிட்டு போப்பா. சாராயத்தை குடிச்சது மயக்கம் ஆயிடும் சொன்ன? இது பெசலா தயார் பண்ண சாராயம், பொறுத்து இருந்து பாரு. கவனமா கேளுங்க, இடது கையில ஆள் காட்டி வரல சரியா புள்ளி வைக்கணும். தேர்தலுக்கு
எப்படி? அவங்க விரல்ல புள்ளி குத்துனது நான். உங்க முதலாளியோ அவருடைய கோஷ்டியோ குழப்பு தேடி அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கோம். அப்ப இந்த பாலத்திலே போலாம், நாங்க ஒண்ணு கேட்க மாட்டோம். என்ன நானும் பேசிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. எங்கிச்சு போங்கடா, போங்கடா, குத்து கூட போடா. அண்ணே வாங்கண்ணே. வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்ன என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற, நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்க என்ன சாப்பிடலாம். ஏன் அழுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். நீங்க ஒரு குரங்கு மாதிரி. என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மார்லையும் போட்டுக்கிட்டு போடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம ஆளுங்க பாசம்ட்டானுங்க, இவனுக்குதான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லம்மா, உன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு நான் வாடனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவரை நான் அடிக்கணுமேனுதான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நான் ஜெயில் வார்டன், எந்த முட்டியில அடிச்சா கிண்ணம் பேந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு? இப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது, அதுக்கப்புறம் அவன் பழகினதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியாவில் கேட்கணுமா? ஆமாம்மா, நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது, இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது, வேலை மாத்திரையை சாப்பிட்றானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்துல மாப்பிளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும். 4, 5, 6 இதுக்கு மேல கம்பி இல்லையே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே, இப்ப எப்படி வந்த? சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், 1 நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதரா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தட ஒரு சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு நீ. இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சிட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிவா? நான் போய் விலைக்கு விட்டேன். ஏன்டா விலைக்கு விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான், பதிலுக்கு நான் அவன் அரைஞ்சேன். அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் இருக்கா. பெரிய கேபி சுந்தராம்பா, வெண்ணீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை புடிச்சது என்ன என்ன என்ன, முடிய சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லைங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா? சரியா, இதான் அதான். என்ன இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோபத்துல மண்டைய வெட்டி போட்டாங்க, ஜெயில் புள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. ஏய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது, அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ உன்ன நான் தான் வேலை வாங்கணும், என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது, உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார், நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறன, அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணுவனுங்க, பெண்ட நிமித்துருவானுங்க. சார் 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 தள்ள சார். பின்ன தள்ளாம உன்னை தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயிலு. ஆமா, அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலரு. அதை எல்லாத்தையும் சுரண்டி விட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்கு 500 ரூபாய் கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல, நீ ஒரே ஆளு தான், ரேட்டே இல்லாம ஏறி அடி. சார், இது உங்க ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா? அடிபடுற சார். உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேப்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட், கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாரு, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும், கட்டடமும் வெள்ளையாகிடும், உன் தலையும் வெள்ளையாகிடும், மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது, அது உன் பிறப்பு. சார்,
தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க குறைங்க சார்? சார் இப்படி சார் பின்ன தண்டனை என்ன பெரிய சவுக்குமரமா பாதியா வெட்டி குறைக்க போறியா சார்? போய் கடப்பாறை வாங்க, குறை அவங்கட்ட உனக்கு லீவ் போடா. நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பே தெரியா? என்ன டிஎஸ் பட்டணம் போய் காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்துருக்க? இல்ல சார் வரமாட்டேங்க சார். வரமாட்டேங்கன்னா உள்ள உட்கார்ந்து புரிஞ்சுறானா? எங்க குத்து சார் நீ கவர்மெண்ட் ஆடுறா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா கவர்மெண்ட் ஆடுற நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிற. கவர்மெண்ட் பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில் இருந்தாண்டா கவர்மெண்ட் வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாரம் போற நாய், உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார். அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கின போட்டு அங்க போய் விளையாடி சார். ஜெயிலுக்கு வெள்ளையடிக்கிறது ரெண்டு நாள் போட்டும் சார். ஏன் இப்ப வெள்ளையடிச்சா ஒட்டாதாக்கும்? அது இல்ல சார், மொதல் உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டு வந்துருச்சு. ஓ சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களாக்கும். ஆமா சார. சுத்தா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அது முடியல சார், உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையேத்துறதுக்கு? அது வாழ்க்கைய சொல்ல சார். ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சி வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. கால அகாலத்துல அவர் ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கறான்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்க, புடிச்சு கொடுப்பண்ண கட்டி கொடுப்பண்ணு சொல்லு சார். கரெக்ட் தம்பி. சார் உங்க வீட்டுக்கு வெள்ளடிக்க வர ஜெயிலத்து பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வரைக்கும் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போற, நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஓ உடல் எனக்கு வேண்டாம்டா, என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது, ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சம் கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளையடிச்சா அது போதும் சார். நான் உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற ராசியை பாருங்க, உங்க வீடே ஓகே.